ஹாய், நான் ஷெஃப் ஆனந்த பாவு. இன்றைக்கி சிம்பிளாக ஹோம் ஸ்டைலில் எப்படி சிக்கன் கறி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் இன்க்ரீடியன்ஸ். ஃபர்ஸ்ட், பிரியாணி இலை பட்டை 1, அன்னாச்சிப்பூ 2, கிராம்பு சிறிதளவு, சீரகம் சிறிதளவு, மிளகு சிறிதளவு, காய்ந்த மிளகாய் வைத்தல் 2, ஏலக்காய் சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு ஃபார் டேஸ்ட், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன், சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், சிறிதளவு நல்ல எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன், 2 நறுக்கிய வெங்காயம், 1 கப் தக்காளி பியூரி, 1 கப் கோகனட் பேஸ்ட், 1/2 கிலோ சிக்கன். ஒரு ஃப்ரையிங் பேனில் ஜிஞ்சில் ஆயில் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரை ரெட் சில்லி ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் இரண்டையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கின பிறகு சாப்ட் ஆனியன்ஸ் வெட்டி வச்சுருந்ததை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சாப் ஆனியன் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் அது நமக்கு சாட்டே ஆகும். ஆனியன்ஸ் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஒன்ஸ் கோல்டன் ப்ரௌன் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ராஸ்மெல் நல்லா போன பிறகு நம்ம டைரெக்டாக சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நான்வெஜ் பண்ணும்போது எப்போவுமே டொமேட்டோக்கு முன்னாடியே நம்ம மீட்டை ஆட் பண்ணிடுவோம். அப்போ தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதோட டெண்டர்னஸை நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறோம். சிக்கனை 1-2 மினிட்ஸ் நல்லா சாட்டை பண்ணிக்கலாம். அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். ரா மீட்லேருந்து லைட்டாக ஒயிட் கலருக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் ஆட் பண்ண பிறகு நம்ம லைட்டாக குக் பண்ணிக்கலாம். நம்ம டொமேட்டோவை இப்போது மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோவும் மசாலாவும் சேர்ந்து நல்ல ஒரு கிரேவி டைப்பில் இது சேஞ்ச் ஆகும். ஸோ ஸ்லோ ஃபயரில் வச்சு நம்ம லிட் போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அப்போது அதோடய கிரேவி நல்லா குக் ஆகி மசாலா சிக்கனை நல்லா பிடிச்சிருக்கும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா குக் ஆன பிறகு இப்போ எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் நல்லா கிரேவி ரெடியாகிருக்கும். அதில் நமக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சால்ட் அண்ட் ஸ்பைசி செக் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடியில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் அந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிருக்கும். ஸோ இப்போ நம்ம கோகனட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கோகனட் பேஸ்ட் ஆட் பண்ணோடனே நல்லா திக்காக ஆயிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக சால்ட்டு செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். சிக்கன் குக் ஆகலைன்னா மறுபடியும் ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சிக்கன் வெந்துடும். சிக்கன் கறி வெரி சிம்பிளாக செய்கிறது எப்படின்னு பார்த்தோம். இதேமாரி சிம்பிளான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். நான் உங்கள் ஷெஃப் ஆனந்தப்பாவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.